ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. கேரளாவில் வந்து செம ஃபேமஸ் சக்க பிரதமன், இல்லைனா பலாப்பழ பாயஸ். இதுதான் வந்து எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த சக்க பிரதமனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பலாப்பழம்ங்க சீசன், ஸோ அதனால வந்து நம்மளுக்கெல்லாம் நிறைய பலாப்பழம் கிடைக்கும். அதில் என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த டைம் இந்த மாதிரி பாயசம் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு 12 பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2வது தேங்காய் பால் ஒரு 1/2 கப், முதல் தேங்காய் பால் 1 கப், 1 டீஸ்பூன் சுக்கு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஹெவி பேன் வந்து அடுப்புல வச்சு நம்ம சூடு பண்ணலாம். அது சூடாகிறதுக்கு முன்னாடி, என்ன பேன்னாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி உருளி தான் வந்து பெஸ்ட். அது சூடாகிற நேரத்தில் நம்ம இந்த பலாப்பழத்தை வந்து ஃபைன் பேஸ்டா மிக்சியில் அரைச்சிக்கலாம். எவ்வளோ பழம் பழுத்திருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ நம்மளுடைய பலாப்பழம் வந்து நல்லாவே வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளுடைய உருளியும் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து அந்த கீல நம்ம அரைச்ச பலாப்பழத்தை போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பலாப்பழம் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம அரைச்ச பலாப்பழம் அந்த மிக்சர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வெல்லம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நான் இதில் வந்து 1¼ கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு வந்து 1½ கப் வாட்டர். இப்போ வந்து நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய பாகும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. ஸோ இந்த பாகை வந்து இருத்து நம்ம அந்த ஜாக் ஃப்ரூட்குள்ளே விடலாம். கொஞ்சம் பாகு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் எவ்வளோ பழுத்திருக்குதுன்றத பொறுத்து நம்மளுக்கு தேவையான அந்த வெல்லத்தினுடைய அளவு மாறு பண்ணலாம். ஸோ இதை திருப்பியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வெல்லம் மட்டும் போட்டுட்டு இதுலேயே வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய பலாப்பழ ஜாம் மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மேலே போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் சுற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். லைக் நீங்கள் எந்த ஒரு ஃப்ரூட் காம்போர்ட் மாதிரியும் அதை யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய பலாப்பழமும் வெல்லமும் சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய 2வது தேங்காய் பாலை ஊற்றலாம். எப்போதுமே எல்லா ஸ்வீட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2வது தேங்காய் பால், ஈவன் கிரேவி பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு நீங்கள் 2வது தேங்காய் பால் ஊற்றிட்டு இறக்க போகிற நேரத்தில் வந்து நீங்கள் அந்த முதல் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் அந்த கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக அந்த தேங்காய் பால் ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து காட்டும். ஆல்மோஸ்ட் வந்து 1¼ கப் வந்து நான் 2வது தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் தேங்காய் பால் போட்டு அது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 1½ டம்ளர் ஃபஸ்ட் தேங்காய் பால் ஊற்றுறேன். உங்களுக்கு இவ்வளோ கன்சிஸ்டன்சியில் இந்த பாயசம் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வாட்ரியாக பிடிக்கும்னா கூட கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்கிற அந்த 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர். இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ நான் இன்னுமே வந்து 1/2 டம்ளர் வந்து செகண்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காவும் முந்திரியும் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய தேங்காவையும்
முந்திரியையும் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஒரு பேன் வச்சு அதில் வந்து திருப்பியும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெட்டின தேங்காய் இருக்கு, இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நம்மளுடைய தேங்காய் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்நட்ஸ் போடுறேன். பாருங்கள், நம்ம காஷ்நட்ஸும் இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளுடைய பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சக்க பிரதமன் ரெடி. ஸோ நம்மளுடைய சக்க பிரதமன் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய பிரதமன் சர்வ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே நம்ம கார்னிஷ்க்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காவும் முந்திரியும் போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய பிரதமன் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஒரு இன்டென்ஸ் பலாப்பழ டேஸ்ட். அந்த க்ரீமினஸ் வந்து தேங்காய் பால்ல இருந்து வருது, பிளஸ் அந்த நறுக்கு நறுக்குன்னு அந்த தேங்காய், எல்லாமே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் இதை செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.